ஹலோ நண்பா, இன்னைக்கு இருக்கிற டிமார்ட்ல இருக்கோம். இந்த டிமார்ட்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்து இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். அண்ட் இந்த டிமார்ட் வந்து நம்ம திண்டுக்கல் டு திருச்சிக்கு இடையில இருக்கிற ரூட்ல இருக்கு. ஸோ நீங்க வந்தீங்கன்னா இந்த ரூட்ல திருச்சி டுவர்ட்ஸ் திருச்சி வந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைட்ல இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம இதை ரிவ்யூ பண்ணலாம், வாங்க. ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ உங்ககிட்ட மாஸ்க் இல்லாட்டி உள்ளே விட மாட்டாங்க. ஸோ நீங்கள் போகிறப்ப மாஸ்கோட போங்க, அங்கே சானிடைஸ் அங்கேயே பண்ணி விட்டுருவாங்க. அண்ட் நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா வீக் டேஸ். ஸோ வீக் டேஸுங்கிறனால ரொம்பவே க்ரௌட் இல்லாமல் இருந்துச்சு. ஆக்சுவலி எங்களுக்கு அது பெரிய மைனஸாகவும் இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஸோ ஆனால் உங்களுக்கு மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் நாங்கள் ரொம்பவே ப்ராப்பராக தரணுங்கிறதுக்காக மூணு நாள் அங்கே போனோம். அதனால் கண்டினியூட்டி அங்கங்கே மிஸ் ஆகும். எங்கே மிஸ் ஆகுனா எங்கள் காஸ்ட்யூம் சேஞ்சில் மிஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட மூணு நாள் போய் எடுத்திருக்கோம். ஏன்னா உங்களுக்கு தரவாக தரதுக்காக தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ப்ராப்பர்ட்டிஸுமே இருந்துச்சு, ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அண்ட் வந்து அதுக்கான ப்ரைஸும் அங்கேயே கொடுத்துருப்பாங்க. டேக்கில் பார்க்குறீங்களா அங்கே ஒர்க் ஷீட் மாதிரி அதிலே ஒட்டியிருந்தாங்க. ஆனால் அதோட டிஸ்கவுண்ட் ஆஃபர் எல்லாமே அதிலேயே கொடுத்துருவாங்க. ரொம்பவே வெல் அண்ட் குட்டாகவே இருந்துச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் லேடிஸ் ஹேண்ட்பேக் சைட்லாம் பார்த்தோம். பார்த்தோன்னே என்னடா இவ்வளோ ப்ரைஸுக்கெல்லாமட ஹேண்ட்பேக் வாங்குவீங்க, வெறும் பையதானடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் நாங்கள் வெறும் ஹேண்ட்பேக்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்கூல் பேக், ட்ராவல் பேக்குன்னு பேக்ஸோட வெரைட்டிஸ் எல்லாமே இருந்துச்சு. ஆக்சுவலி என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக்கோட ட்ராவல் பேக்கோட ரேட் ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு. நாங்கள் கூட ஒன்று வாங்கலான்னு தான் யோசிச்சோம். ஸோ உங்களுக்கு பேக்ஸ் வந்து ஒரு கரெக்டான ரேட்டில் வரணும், வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே லக்கேஜ் பேக்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் கொஞ்சம் ஆஃபர்ஸோட டிஸ்கவுண்ட்ஸோட நல்ல வேலிடாகவே இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தது பார்த்தீங்கன்னா சமையல் பொருட்கள் வாங்குறதுக்கான ஐட்டம்ஸ் வந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. வெறும் பாசிப்பருப்பு, தோரம்பருப்பு மட்டும்தான் தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ஆனால் அது நல்லாவே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அங்கே இருக்கிற ரேட்லாம் பார்க்குறப்ப ரொம்பவே கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு நார்மலாக தெரியல, சமையல் பொருட்கள்லாம் நாங்கள் வாங்கினதில்ல. பட் அங்கே இருக்கிறப்ப ஒரு ரேட் கம்மி மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வெறும் பருப்புன்னு மட்டும் இல்லாமல் அரிசி, மாவுங்கிறக்க எல்லாத்துக்குமே தனித்தனி செக்ஷன் நீட்டாக அந்தந்த பிராண்டோட வச்சுருக்காங்க. ஆனால் அதில் எல்லாத்துலேயுமே ப்ரைஸ் உங்களுக்கு தெளிவாக தெரியற அளவுக்கு ப்ரைஸ் வித் ஆஃபர் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் இங்கே எல்லா வெரைட்டிஸுமே இருந்ததுனால உங்களுக்கு தேடுறதுக்கான அவசியம் பெருசாகவே இருக்காது. ஏன்னா அவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு எங்கேருந்து பார்த்தாலும் தெளிவாக தெரிகிற மாதிரி தான் அது வச்சுருக்கு. ஸோ நீங்கள் தெளிவாக அது பார்த்துக்கலாம். அண்ட் வந்ததுக்கு நம்மளும் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ் வாங்கலான்னு போனோம். வாட்டர் பாட்டில்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் பிளாஸ்டிக் மட்டும் இருக்குதுன்னு பார்த்தா அங்கே சில்வர், காப்பர்னு எல்லாமே இருந்துச்சு. பார்த்திங்கன்னா அங்கே இருக்க எல்லா வாட்டர் பாட்டில்ஸ், ஜக்ஸ், கிளாஸ் எல்லாமே பிலோ 200 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்கும். உங்களுக்கு அங்கே தெரியும், ஷோ பண்ணணும்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாஸ் வாங்கணும்னு பார்த்தா கூட வெறும் நார்மல் கிளாஸாக மட்டும் இல்லாமல் அந்த கிளாஸ் வந்து காப்பரில் கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா கிளாஸில் காப்பரில் இருக்கிறது தண்ணி குடித்தா ரொம்பவே உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கலெக்ஷனும் இங்கே வச்சுருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிமார்ட்டில் நாங்கள் முக்கியமாக காட்டணும்னு நினச்சது எதுனா டாய்லெட்ஸ் தாங்க. ஏன்னா இங்கே பர்ச்சேஸ் பண்ண வர நிறையா பேருக்கு தெரிய மாட்டேங்குது டிமார்ட்டில் இங்கே டாய்லெட் இருக்குன்னு. அந்த டாய்லெட்டும் ரொம்பவே நீட்டாக க்ளீனாகவும் இருந்துச்சு. இங்கே நார்மல் டாய்லெட்டும் இருக்குது, வயசானவங்க உட்காந்து போகிற மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட்ஸுமே இருக்குது. ஸோ இங்கே வரவங்க தாராளமாக ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம், நீட்டாகவும் இருக்குது, சேஃபாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம போகிற செக்ஷன் தான் எல்லாத்தையும் கவர் பண்ணோம். எல்லாத்தையும் கவர் பண்ணாமல் தவிர்த்து
மேக்ஸிமம் எங்களால் முடிஞ்ச எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம். அண்ட் இதுக்கு மேலே நாங்கள் கவர் பண்ணலான்னு பார்த்தா பர்ச்சேஸ் பண்ணாமல் சும்மா சுற்றிக்கிட்டே இருக்கும். இங்கே நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம ஸ்நாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்தாச்சு, வந்ததுக்கு ஒரு சிப்ஸ் பாக்கெட்டை வாங்கலாம் வாடான்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டை கூட்டு போனேன். அண்ட் போனோடனே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஏதோ டப்பா மாதிரி இருந்துச்சு. இதனால் பிஸ்கட் டப்பாவா பவுடர் டப்பாவான்னு கேட்டாடி இது சிப்ஸ் போடுற டப்பாடான்னு சொன்னான். பார்த்தா இது டப்பாக்குள்ளே எப்படிரா சிப்ஸ் இருக்கும், ஏற்கனவே பாக்கெட்டில் போகிற சிப்ஸ்லேயே பாதி காற்று பாதி சிப்ஸு தான் இருக்குது. இது என்னடான்னு கேட்டால் இது ஏதோ பிரிங்கிள்ஸ் அப்படின்னா, பிரிங்கிள்ஸோ பிரிஞ்சால்ஸோ. பட் இந்த மாதிரி டப்பாவில் வாங்குறத விட பாக்கெட்லனா நிறையாவே குவான்டிட்டி இருந்துச்சு. ஸோ பாக்கெட் சிப்ஸ் ஒன்று வாங்கிடலாம்னு சொல்லிட்டு போனோம். அண்ட் மோரோவர் கைஸ், இங்கே ஸ்நாக்ஸில் சிப்ஸ்னு இல்லை, இங்கே இருக்க எல்லா ஸ்நாக்ஸ் அண்ட் எல்லா ஐட்டம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பிராண்டு மட்டுமே இருக்காது. எல்லாத்துலேயுமே வெரைட்டிஸ் ஆஃப் பிராண்ட்ஸ் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்னு இங்கே இருக்கிறதுல எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நிறையா சாய்ஸஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதை தான் இங்கே வாங்கினவங்களும் கிடையாது, அது சின்ன சின்ன ப்ராடக்ட்லேயுமே இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு ஸ்நாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறையா இருந்துச்சு. பட் கடைசியில் பார்த்தா நாங்கள் ஒரு வெறும் பாக்கெட் சிப்ஸை மட்டும்தான் எடுத்தோம், லேஸ் கூட எடுக்க விரும்பலை. ஸோ அதை மட்டும் முடிச்சுட்டு ஓகே கிளம்பலான்னு சொல்லிட்டு நாங்கள் கவுண்டர் போயிட்டோம். கவுண்டரில் போய் பில்லை போட்டாச்சு. ஸோ கைஸ், இதோட இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கைஸ் வேறு ஏதாவது குறை இருந்தாலும் சொல்லுங்கள், நாங்கள் திருத்திக்கிறோம். நீ கையை காட்டு, இப்போ நான் திருப்பிக்கிறேன். இல்லை நான் சொல்கிறேன் டைலாக்கு. ம், ஹலோ நண்பாஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கலை ஆன் பண்ணியா? ஆ, ஹலோ கேட்டுக்கணும்ல. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம AJPJ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு வ்ளாக்லாம் நான் மிஸ் பண்ணுறேன். பை பை கைஸ், பை பை கைஸ். நம்ம லேட்டாக வந்துட்டான்.